எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கணுமா அப்படின்னா உடல் ஆரோக்கியம் வேறு, வாழ்க்கை ஆரோக்கியம் வேறு அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வருதா? உங்களுடைய வாழ்க்கை என்பது கல்வி, பொருளாதாரம், சமூக நலம், உளவியல் ஆரோக்கியம், இதன் நான்கில் நீங்கள் எப்படி உள்ளீர்கள் என்பதே பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை தரம் இருக்கிறது. பெரும்பாலான சிக்கல்களுக்கு தீர்வு எடுக்காமல் அந்த தீர்வை நமக்குள்ளே கற்பனை செய்து கொண்ட வழியின் அடிப்படையில் நாம் செயல்படும் பொழுது அந்த தப்பு கணக்கால் விளைவுகள் பெரிதாகி மிகப்பெரிய சிக்கலாக மாறுகிறது. அந்த சிக்கல், வாழ்க்கையில் ஏற்படும் சிக்கல், அது மனதில் பாதிப்பாக உருவாகி அந்த மன பாதிப்பு சிந்தனை அடிப்படையிலும் செயல் அடிப்படையிலும் எண்ணத்தின் அடிப்படையிலும் அதிகமாகும் பொழுது அது உடலில் மிகப்பெரிய நோயை உருவாக்குவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. நம்முடைய சிந்தனையும் நமக்கு தேவையான செயலுக்கும் இடையே இடைவெளி அதிகமாக இருப்பது தான் காரணம். ஆகவே பெருநிறுவனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய எய்ம் என்ன, தனக்கு என்ன வேணும் என்பதை முடிவு செய்து கொண்டு அந்த நோக்கத்தையும் செயலையும் ஒன்றிணைப்பதற்கு எக்ஸ்பர்ட் கன்சல்டன்சி, நிபுணர்களுடைய உதவியை எடுத்துக்கொள்கிறார்கள். சாமானிய மக்கள் எல்லாம் எனக்கு தெரியும் என்ற நிலையிலே இருக்கிறார்கள். இதுதான் உடல் சார்ந்த பல நோய்களுக்கு மூல காரணமாகவும் மூளை காரணமாகவும் இருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா அந்த சிக்கல் வந்து வயது வித்தியாசம் இல்லை, பள்ளி மாணவர்களுக்கு பரீட்சையை கண்டால் பயம், கவலை, சில நேரங்களில் வந்து பள்ளியை வெறுத்தல் அல்லது பள்ளிக்கு போக முடியாமல் இருத்தல், போக விரும்பாமை, பள்ளிக்கு போக சொல்லக்கூடியவங்க மீது கோபப்படுதல், இது இயல்பான விஷயம், இது பள்ளி மாணவன். அதே மாதிரி ஒருத்தருக்கு தொழிலில் பிரச்சனை ஏற்பட்டால் அதனால் கவலை, பயம், பல நேரங்கள் வந்து தொழில் மீது வெறுப்பு, இது அதிகமாயிடும். மாணவர்களுக்காக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, பிரச்சனை ஒன்று, ஆனால் பிரச்சனையினால் வரக்கூடிய பாதிப்புகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கும், ஆனால் மூல காரணம் மட்டும் மாறும். இப்போ நிறையா மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு தூக்கமின்மை அதிகமாக இருக்குது, பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, மூச்சுத்திணறல் அதிகமாக இருக்குது, பல நேரங்களில் வந்து அவர்கள் வந்து எதை செய்யணும் தெரியாமையே தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகிடுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து வாழ்க்கை சிக்கலால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய உளவியல் நடத்தை மாற்றம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக சிக்கல்கள் என்னென்ன வழியில் வருது அப்படிங்கிறத பற்றி நிறைய ஆய்வுகள் இருக்குது. அதில் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் வந்து கருத்து வேறுபாடு கொண்ட கணவன் மனைவி இவர்களுடைய இடைத்தொடர்பு, அதே மாதிரி ஒரு பண்பாட்டு சூழல்னு சொல்கிறோம், ஒரு புதிய திருமணமான தம்பதிகள் தன்னுடைய பிறந்ததிலிருந்து பயன்படுத்திய ஆடை, பண்பாடு, பழக்க வழக்கம், வழிபாடு முறை, சடங்கு முறை, இது வேறு. புதிய ஒரு குடும்பத்தில் இணையும் பொழுது அங்கு ஏற்படக்கூடிய சடங்கு சமுதாய பிரச்சனைகள் வேறு. அப்போ இவர்களுக்குள்ள ஒரு முரண்பாடு அல்லது சமன்பாடற்ற நிலையற்ற தன்மை ஏற்படும். அதே மாதிரி ஆஃபீஸ் சுச்சுவேஷனில் வந்து அவங்களோட பணிபுரியக்கூடிய ரெண்டு பேருக்குள்ள ஏற்படக்கூடிய இடைப்பிரச்சனை, அல்லது ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லாததால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மனம் சார்ந்த வேதனைகள், இது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் இதே மாதிரி தான் ஏற்படும். ஒரு தேர்வை பார்த்தா பயமாக இருக்குது, படிப்பில் பிரச்சனை, படிக்கிற காலத்திலேயே வந்து இந்த மாதிரி வாழ்க்கை வேணும், திரைப்படத்தை பார்த்து ஏதோ ஒரு பெண்ணின் மீது ஆசை அல்லது காதல் இந்த பிரச்சனை ஏற்படுத்திக்கிறது, அந்த பெண் எனக்கு இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னப்போ இவர்கள் தோல்வியாக எடுத்துக்கிறாங்க. அவர்கள் இவர்கள் இணைஞ்சிட்டாங்கன்னா இது வெற்றியாகும், அவர்கள் வேணாம்னு விலகடித்தால் இவர்கள் தோல்வியடைதான் நினச்சிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பல நேரங்களில் வந்து அடிக்ஷன், இந்த அடிக்ஷனே நாங்கள் மூணு வகையில் சொல்கிறோம், லவ் அடிக்ஷன், டிஜிட்டல் அடிக்ஷன், அதுக்கடுத்து ஆல்கஹால் அடிக்ஷன், இந்த மாதிரி மூன்று விதத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் உள்ளே போயிடுறாங்க. அதே மாதிரி மன நிறைவு கிடைக்காத வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறதுனால தான் பல்வேறு சிக்கல்களை உருவாக்கிறாங்க. எப்பொழுதும் தான் அவமானப்படக்கூடாது என்று நினைக்கக்கூடிய பெற்றோர்களும், தன்னுடைய குழந்தை அவமானப்படக்கூடாது என்று நினைக்கக்கூடிய பெற்றோர்களும் சமூகத்தில் மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாகிறார்கள். அதே மாதிரி உறவுகளை வந்து அனுசரித்து போக தெரியாமை, பிறத்தில் பேசுவதில் புரிந்து கொள்வதில் பிரச்சனை தான் பல பிரச்சனைகள் உருவாக்குது. அதே மாதிரி மனவேதனை, குடும்பத்தில் குழப்பம், வேலையில் குழப்பம் தான் இன்னும் பல பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக இருக்கிறது. அதே மாதிரி சிலர் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைப்பாங்க, ஆர்வமாக செய்வாங்க, ஆனால் ஆரம்பத்திலேயே அந்த ஆர்வம் குறைஞ்சி விடும். ஸோ இப்படி பல்வேறு சிக்கல்கள் இருக்கும் பொழுது அதற்கு ஒரே வார்த்தை உங்களுக்கு பதிலாக அதை செயல்படுத்தும் தூண்டலாக மாறாது. இதை மாற்றி அமைப்பதற்கு குறைந்த அளவு 3 மாதங்களிலிருந்து
மூன்று ஆண்டுகள் வரை தேவை. ஆகவே வாழ்க்கை என்பது ஒரு கேள்வி பதில் போடுறது அல்ல, அது செயல்முறை. அந்த செயல்முறையை உளவியல், சமூகவியல், பொருளாதார ரீதியாக முன்னேற்றுவதற்கு தான் உலகில் முதல் முதலாக வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு உருவாக்கப்பட்ட எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் 360 மேற்பட்ட உளவியல் சேவைகளை உலகமெங்கும் செய்து வருகிறது. இது விழிப்புணர்வு அல்ல என்று, இது வந்து ஒரு விளம்பரம் அல்ல, விழிப்புணர்வு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.